இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது காரணம் எங்கள் இயக்குனர் சிம்புதேவன் சார், அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஊடகங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து இவர் சொன்னார், இவர் பேச ஆரம்பிச்சிடலாமான்னு. முந்தா நாள் வந்து நான் என்ன பண்ணேன், குற்றாலத்தில் ஷூட்டிங்லேருந்து 10 மணி நேரம் கார்லே ட்ராவல் பண்ணி போய் தான் நம்ம ப்ரொமோஷன் அந்த காலேஜில் வந்து ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா, எல்லா கம்பெனிலாம் எல்லாருமே எல்லா டைமும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்க, என்னோடய சுச்சுவேஷன் அங்கே அதுமாரி மாட்டிட்டேன். ஏன்னா அந்த ஈரோனிக்கு வேறு கல்யாணம் ஆக போகுது இன்னும் 2-3 நாளில். அதனால் அவங்க பேக் பண்ணி சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டாங்க. நான் அதனால தான் திரும்ப அவங்களுக்கு முடித்து அமுச்சிட்டு நான் திரும்ப நாங்கள் ஷூட்டிங் போனோம். அதனால் நீங்கள் எல்லோரும் யாரும் எனக்கு தப்பாக நினைக்க வேண்டாம், எப்போவுமே உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. ஜிப்ரான் சார் வாங்க சார், மியூசிக் டைரக்டர் மதுமிதா எல்லோரும் வாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண படம் இது. நீங்கள் தான் எடுத்துருந்து தியேட்டரில் இது பெரிய அளவில் கொண்டு போய் வெற்றி அடை செய்யணும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, எல்லோரும் ரொம்ப நன்றி, மன்னிச்சிருங்க. இதை லேட்டாக இருந்தால் ரொம்ப சாரிங்க. தேங்க்யூ. எனக்கு சொல்ல எனக்கு டைமிங் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொன்னாங்க, சொன்னதுக்கு வந்து நான் எனக்கு நான் முதல்ல சொல்லிட்டேன் சார் இதுமாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. என்னென்ன எல்லா சிக்னலுக்கும் நான் போய் கேட்க முடியாது இல்லைங்களா, ஒரு ஒரு டிராஃபிக்லேயும் போய் நான் வர முடியாது இல்லையா, நான் காரில் தானே வரேன். அதனால் அவ்வளோ வேலை இல்லை இல்லை, எல்லாமே எல்லாம் அதுதான் உண்மை. ரொம்ப நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா புரியுது, கொஞ்சம் நிதானமாக கேளுங்க, உங்கள் கோபம் புரியுது சரிங்களா. அதுதான் நான் மன்னிப்பு கேட்டேன்ல உங்கள்கிட்ட. இல்லை இவரோட எல்லா படங்களுக்கும் ஒரு நிமிஷம் சார் செந்தில், இது வந்து யோகி பாபு சார் கண்டிப்பாக கலந்துக்கிறேன்னு சொன்னதுனால மட்டும்தான் இது விழா நடந்தது. பத்திரிகையாளர்கிட்ட விழா இது மெசேஜ் அனுப்பும் போதே யோகி பாபு சார் வருவாரான்னு கேட்டாங்க. நான் யோகி பாபு சார் வரமாட்டாரு, யூனிட் மட்டும் இருக்கலான்னு நாங்கள் பொய் சொல்ல விரும்பலை. யோகி பாபு சார் வருவார் 6 to 9 டைம். இப்போ உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு பல நிகழ்வுகள் சொல்லி 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தள்ளி நடிச்சிருக்க போது நீங்கள் எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கும் போது இது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அதனால தான் லேட் ஆகி தவிர யாருக்கும் எந்த இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் பெரிய பெரிய இப்போ நீங்கள் சொன்னீங்க, இது சின்ன பட்ஜெட் படம், பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இதே மாதிரி பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் சமீபத்தில் நடந்த எல்லாத்துக்குமே நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்களோ அது மாதிரி இதுவும் மன்னிச்சிருங்கன்னு அவர் சொல்லிட்டார். அதனால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்றபடி இது தாமதத்தை நியாயப்படுத்தவில்லை, தாமதம் ஆகிவிட்டது. ஃபஸ்ட்டு நாங்கள் யூனிட் வச்சு மட்டுமே பண்ணலான்னு சொல்லும்போது யோகி பாபு சார் சொன்னார், இல்லை சார் உங்கள் டைம் என்னென்ன சார், 6 to 9 போல் 6 to 9க்குள்ளே வர முடியாது, நீங்கள் ப்ரெஸ்ஸில் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள், அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், நான் வந்து அவங்க சாப்பிட போது சாப்பிட்டு முடியறதுக்குள்ளே வந்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னார். அது சொல்கிறதுனால வந்துடுறேன்னு சொன்னார், வந்தார். அதனால் அனைவருக்கும் நன்றி வணக்கம். மற்றபடி எந்த விதமும் யாரையும் காக்க வைக்க வேண்டும் என்பது இந்த படக்குழுவினருக்கும் யோகி பாபுக்கும் யாருக்குமே எதுவுமே கிடையாது, எந்த இன்டென்ஷனும் கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி டிராஃபிக் இருக்குது, உங்களுக்கும் பல நம்மளோட செய்தி ஊடகங்கள் இது இருக்குது, அடுத்த நியூஸ் ஃபைல் பண்ணால் அடுத்த இது போகணும். அதனால் யாரையும் காக்க வைக்க வேண்டும் எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். நல்ல படங்களில் பாகமாகணும் அதுதான் எங்களோட, ஐ திங்க் என்ன மாதிரி ஒரு ஆக்டர், நான் எப்போவுமே ஒரு அப்கமிங் ஆக்டர் அப்படி தான் நான் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறேன். ஸோ ரொம்ப ப்ரௌடான ஒரு ஃபீலிங். எல்லோரும் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ஃப்ளோவில் பண்ணிட்டோம், கஷ்டம் இருந்தது, சேலஞ்சஸ் இருந்தது, ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். வி எக்ஸைட்டடாக இருந்தோம் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு. August 2 எங்கள் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ப்ரௌட் ஃபீலிங் இருந்தது. சில டைம் யோசிப்போம் இந்த ப்ரொஃபஷன் இல்லை அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஹசில் அந்த டெய்லி அந்த ஒரு இதில் போகும்போது நம்ம சில டைம் மறப்போம். ஆனால் இப்படி இருக்கிற மூமெண்ட்ஸில் தான் நம்ம அதை நமக்கே ஒரு ரிமைண்டர் தட் வை வி ஆர் டூயிங் வாட் வி ஆர் டூயிங். இது ஒரு ட்ரூ பேஷனாக ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக காட்டினதே சிம்புதேவன் சார் தான். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லை, ஆனால் என்னை செலக்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆனர்டாக இருக்கேன். இந்த ஒரு லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு சமத்தான ஒரு க்யூட்டான ஒரு கேரக்டர் என்கிட்ட கொடுத்தாரு, என்னால் அது பண்ண முடியும் அந்த நம்பிக்கை, அதுவே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் நான் ஆனஸ்டாக சொல்லிட்டேன் சார், நான் தமிழ் பொண்ணு இல்லை, கேரளா பொண்ணு, இங்கே வளர்ந்துருக்கேன், அதனால ஓரளவுக்கு தமிழ் பேசுவேன். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த செந்தமிழ் இல்லை
அந்த அளவுக்கு எனக்கு பேச முடியுமா, அது வேற அந்த பிராமின் ஸ்லாங்கோட எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அவர் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை கௌரி, நீங்கள் வாங்க, வில் டேக் கேர் ஆஃப் யூ. அக்ஷத் சொன்ன மாதிரி ஐ ஃபெல்ட் வெரி சேஃப் ஆன் தட் போட். இங்கே இருக்கிற யார் யார்கிட்டையும் நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில்லை, பட் அந்த ஒரு 10 பேரோட எனர்ஜி, இட் வாஸ் லைக் மேஜிக். அது எப்படி நாங்கள் ஒரு யுனைட்டடாக இருந்தோம் த்ரூ அவுட். இப்போது மது அக்காலாம் என் சொந்த அக்கா மாதிரியே. ஐ திங்க் ஐ காட் அ சிஸ்டர் ஃபார் லைஃப், சத்தியமாக சொல்கிறேன். அவங்க 1.5 வயசு குழந்தை கூட வந்தாங்க ஷூட்டுக்கு. ஆனாலும் ஷீ ஸோ எனர்ஜிட்டிக். 5 மாதம் அந்த அப்போ இப்போ 1.5 வயசாச்சுன்னு நினைக்கிறேன், வளர்ந்துட்டான். பட் ரொம்ப ப்ரௌடாக இருந்தது as a woman to see her perform. அவ்வளோ பேஷனட்டாக இவ்வளோ வருஷம் எவ்வளோ பேர் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு 96 மாதிரி ஒரு டெபியூ வந்தது. நான் ரொம்ப பிளெஸ்டாக இருக்கேன். ஆனால் எல்லாரோடையும் ஒரு ஜேர்னி பார்க்கும்போது, இப்போ எல்லாரோடையும் இப்போ அக்ஷத் இப்போ ஜஸ்ட் ஸ்டார்டட், பட் அவன் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக கம்ப்ளீட்டாக ஹீ ட்ராவல்ட் வித் அஸ் இந்த மூவி. சில டைம் நான் யோசிப்பேன், குழந்தைங்கன்னா ரொம்ப கிராங்கியாக இருப்பாங்க, சும்மா டான்ட்ரம்ஸ்லாம் த்ரோ பண்ணுவாங்க. ஆனால் இவன் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக எங்களுக்கே எப்பா இவனை மாதிரி ஆகணும்னு நினச்சோம். நான் நடிச்சுட்டு இருக்கானோ, நாங்கள்லாம் அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவன் ஜாலியாக நிம்மதியாக இருக்கான். சரி ஓகே. மாதேஷ் சார் ரொம்ப அருமையான விஷுவல்ஸ், நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. பிகாஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மானிட்டருங்கிற ஒரு விஷயமே இல்லை. நாங்கள் படகுல போனால் அவ்வளோதான். என்ன சொல்கிறது, ஷூட் கால் டைம் பேக்கப் சொல்லும்போது தான் நாங்கள் திருப்பியே வரோம். ஸோ மானிட்டரில் செக் பண்ணுறது இல்லை, என் மேக்கப் ஓகேவா, ஹேர் ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஒரு ஹீரோயினுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது வேனிட்டி இல்லை, நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அதெல்லாம் தாண்டி நம்ம பர்ஃபார்மன்ஸில் கவனிக்கலாமே, அந்த ஒரு ஐடியாவே என்னை ரொம்ப ஆழமாக அது நான் ஐ லேர்ன்ட் த்ரூ திஸ் மூவி. ஸோ ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் தட் ஒரு ஹீரோயின்னு சொல்லும்போது அவங்களோட லுக்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம ரொம்ப தூரம் போயிடலான்னு எனக்கு ஒரு கருதல் வந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ரியலைசேஷன் மிஸ்டர் செம்புதேவன் சார். நான் இப்போது இந்த ப்ரொடக்ஷனில் இது செகண்ட் மூவி. மாலி அண்ட் மான்வி என்னை நம்பி இன்னொரு வாட்டி கதாநாயகியாக கூப்பிட்டுருக்காங்க. அடியே கூட எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் ஆகஸ்டில் தான் வந்தது. ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் தெம் அகென். எப்போவுமே ஒரு இட்ஸ் அ வெரி என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ். பிரேம் சார் இஸ் அ லவ்லி பர்சன். அவர் கூட இன்னும் இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல ப்ரொடியூசராக வரணும்னு ஐ ரியலி ரியலி விஷ் ஃப்ரம் த பாட் ஆஃப் மை ஹார்ட். ஸோ தேங்க்யூ ஜிப்ரான் சார். இதுலேயும் நான் ஒரு பாட்டு பாடுற ஒரு கேரக்டர் தான். So his music has been really good. Yana illanaley I'm a fan. And and the folklore gaana paattu kalanda oru enna solradhu kacheri nu solala na panna paattu na romba enjoy panni da adu nadichen. Illa usually enakku paadra mari nadikkiradhu romba pidikum. Yan beginning e appadi da irundhathu. So this was really fun. Bhaskar sir mari irukra oru enna solradhu legend kittenda appadi oru compliment varadhe enakku periya vishayam. என்ன ஒரு ஹீ ட்ரீட்ஸ் மீ லைக் ஹிஸ் ஓன் டாட்டர். எனக்கு என் சொந்த அப்பா மாதிரி தான் வரும். ஸோ தேங்க்யூ. என்னை ரொம்ப என்ன சொல்கிறது சேஃபாக ட்ராவல் பண்ணி வச்சாங்க இந்த எல்லாருமே. இங்கே யாரையாவது மிஸ் பண்ணி, இங்கே இல்லை ஜெஸ்ஸி, ஹீஸ் அன் ஆஸ்திரேலியன் ஆக்டர். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். எனக்கு பண்ண முடிஞ்சது நான் ஹெல்ப் பண்ணேன் அவரை புரிய வைக்கிறதுல, இல்லை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணுறதில். கொலைப்புள்ளி லீலா மேம் மலையாளத்தில் நாங்கள் வைப் பண்ணோம். யோகி பாபு சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. நான் அவர் கூட கர்ணனுக்கு அப்புறம் பண்ண படம் போட் எப்போவுமே ஜாலியாக இருப்பார். எப்போவுமே அவர் கூட நடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு படம் நான் பண்ணுறேன் அவங்க கூட. ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி இன்னும் உயரத்தில் வரணும்னு எல்லோரும் நினைக்கிற ஒரு ஆக்டர் தான் அவங்க. சின்னி சார் இதில் என் அப்பாவாக பண்ணியிருக்காரு. அவரை பற்றி யோசிக்கும் போதே ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். இவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த படகில் என்னை தவிர்த்து எல்லாருமே காமிக் ஆக்டர்ஸ். அதனால எனக்கு எப்போவுமே அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணுவாங்க, அந்த மொமெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு மேஜிக்கில் எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐம் நாட் அ வெரி ஹியூமரஸ். எனக்கு அப்படிலாம்
டப்புன்னு வராது. நான் நான் ஒரு நாள் சிம்புதேவன் சார் கிட்ட போய் சொன்னேன், சார் எனக்கு கீப் அப் பண்ண முடியல, ஓவர் ஷேடோ ஆயிடுவேனான்னு எனக்கு டவுட். ஆனால் சொன்னாங்க, லக்ஷ்மி என் கேரக்டர் பேர், உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ட்ராக் இருக்கு, நீங்கள் நான் சொல்றதை மட்டும் நீங்கள் நம்பி செய்யுங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பெரிய இன்டர்வியூலலாம் சொல் நான் இப்போ இன்றைக்கி சொன்னேன் தட் இந்த படகுல இருக்கிறது எனக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான். டெய்லி ஒன்று நாங்கள் கற்றுக்கிட்டோம், அண்ட் என்ன மாதிரி இல்லை அக்ஷத் மாதிரி இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு இது ஒரு லேர்னிங் தான். எல்லா இப்போது இந்த படத்தில் அது டெலிவர் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இந்த லேர்னிங் நான் எப்போவுமே என் கூட கேரி பண்ணுவேன். அண்ட் திஸ் ஹஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எப்போவுமே ஒரு படம் பண்ணும்போது இப்போது எல்லாம் மெயின் லீடாக தான் பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் மல்டி காஸ்டாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கலாம் சில பேர் கேட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டர் ஆகணும் இல்லை ஒரு பர்ஃபார்மர் ஆகணும், ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் இல்லாமல் அதுக்கும் மீறி நம்ம அதில் தான் ஒர்க் பண்ணணும்னு நான் நம்புகிற ஒரு ஆள். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பீ ஹியர். அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ண படம், கஷ்டத்தை விட எனக்கு தெரிஞ்ச விஷுவலாக தியேட்டருக்கெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. அது கண்டிப்பாக நம்ம பார்த்தாலே அது அந்த ஃபீல் வரும். இப்போ நம்ம அதுக்கு பீட் பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது அது எங்களோடது, ஆனால் தியேட்டருக்கெலாம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லா ஃபுல் டீம் நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம். ஸோ ஆகஸ்ட் 2nd சரி நம்ம ஓடிடியில் வரும்போது பார்க்கலாம் அந்த ஒரு மென்டாலிட்டி வேணாம். அது இல்லாமல் நீங்கள் தியேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்கிற படங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை, பிகாஸ் திஸ் இஸ் அ தியேட்ரிக்கல் ஃபில்ம். அந்த மியூசிக்காக இருக்கட்டும், விஷுவலாக இருக்கட்டும், அந்த கலர்ஸ் எல்லாமே கடலில் அவ்வளோ அழகு. எங்களுக்கே சொன்ன மாதிரி சிட்டியில் வளர்ந்துருக்கோம், அந்த எக்ஸ்போஷர் இல்லை. ஆனால் அங்கே போகும்போது தான் பா இவ்வளோ அழகு நம்மளை சுற்றியே இருக்கேன்னு ஒரு ரிமைண்டர் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட விஷஸ் அண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பாக எங்கள் கிட்டே சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். போட் வந்து செம்புதேவன் அவர் கூட நான் ஆக்சுவலி 3rd ப்ராஜெக்ட். ஸோ ஏன்னா நாங்கள் வந்து 24th புலிகேசிக்காக தான் ஃபஸ்ட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் சாங்லாம் 2-3 ஆக்சுவலி 4 சாங் கம்போஸ் பண்ணிட்டோம். ரொம்ப அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் பட் அது இப்போது 24th புலிகேசி தள்ளின உடனே தென் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒர்க் பண்ணோம். அண்ட் அது முடித்த உடனேவே இந்த ஸ்டோரி சொன்னார். சொல்லும்போதே எனக்கு பயங்கரமாக எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. எங்கள் கடல்லையே போய் ஃபுல்லாகவே கடலையா அப்படின்னு ஆமாம் அப்படின்னாரு. ஓகே நீங்கள் எப்படி லைஃப் ஆஃப் பை மாதிரி செட்டு போட்டு ப்ளூ மேட்டில் இல்லை க்ரீன் மேட்டில் எடுக்க போகிறீங்களா அப்படின்னா, இல்லைங்க நாங்கள் கடலுக்கே போய் தான் எடுக்கிறோம் அப்படின்னாரு. ஓகே சரி ஓகேன்னு சொல்லி எனக்கு அது வரைக்கும் தான் எனக்கு அந்த அதோட அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தெரியல. சரி சாங் கம்போசிங் ஆரம்பிச்சிட்டோம், பிகாஸ் அவர்கிட்ட எப்போவுமே ஒரு குவக்கினஸ் இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து பார்த்திபன் சார் ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஒரு ஆங்கிளில் பார்க்குற மாதிரி சிம்புதேவன் அவரும் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்ப்பார். சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓகே ஒரு கர்நாடிக் சாங் அப்படின்னாரு. ஆ ஓகே உத்தமிழனுக்கப்புறம் ஓகே நல்ல கிளாசிக்கலாக ஒரு ராகம் பேஸில் பண்ணலாம் அப்படின்னோடனே ஆ ஓகே ஆனால் அது மெட்ராஸ் பாஷையில் இருக்கணும் அப்படின்னாரு. ஆ ஓகே சரி அப்படி தான் அந்த சாங் சோகா சாங் பண்ணோம். சரி ஓகே நெக்ஸ்ட் சாங் கம்போஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது ஆ ஓகேங்க இப்போ வந்து ப்ராப்பரான மெட்ராஸ் கானா ஒன்று அப்படின்னாரு. ஆ ஓகேங்க பட் இது வந்து கர்நாடிக் ஸ்டைலில் அந்த சரி சரி கமா கமாலாம் இருக்கணும் அப்படின்னாரு. ஸோ ஓகே பட் இந்த கான்ட்ராஸ்ட் பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் முதலில் என் சார்பாகவும் எங்கள் டீம் சார்பாகவும் மனம் நிறைந்த வணக்கங்களும் நன்றிகளும். நான் பர்சனலாக சொல்லணுன்னா எனக்கு புலிகேசியில் தொடங்கி இத்தனை படங்களாக என்னுடைய ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்கரேஜ் பண்ணி என்னை வாழ்த்தி என்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தது மீடியா தான். அதனால் முதல்கண் என் மீடியாவிற்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். போட் இது வந்து என்னென்னா நான் இவ்வளவு நாள் பண்ணியிருந்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டசி காமெடி சம்திங் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். எனக்கு இதுலேயும் அந்த டின்ஸ் மிஸ் ஆகாமல் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இதில் வந்து என்னுடைய மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூசர் மித்ரு பிரேம்குமார் சார் அவர்கள் அவரை தான் முதல்ல மீட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து அவர்கிட்ட வந்து ஒரு 1/2 hour இந்த ஸ்டோரி சொன்னேன்.
ஸோ எனக்கு வந்து ரொம்ப மனதில் இருந்த கதை. நான் கொரோனா டயத்தில் கொஞ்சம் கசடதபரை வந்து 1.5 இயர்ஸ் முன்னால் ரிலீஸ் ஆச்சு. அந்த சமயத்தில் இதை நான் கொஞ்சம் தீவிரமாக எழுதிட்டு இருந்தேன். ஸோ அப்போ இந்த கதையை சொன்னப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட எமோஷ்னல் பார்ட்டும் சரி, இந்த டிஃப்ரெண்ட்டும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை என்கிட்ட சொன்ன மாதிரி அதே மாதிரி எடுத்து கொடுங்கன்னு முதல் நம்பிக்கையோடு என்னை எப்படி சொல்கிறது ஒரு ஆசீர்வதித்து வாழ்த்தி அந்த இடத்துல தான் இந்த இதோட முதல் புள்ளி தொடங்குச்சு. ஸோ ஈவன் நானுமே இதில் வந்து ஒரு ப்ரொடக்ஷனாகவும் உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த இதில். அதுக்கப்புறம் வந்து இந்த கதையை வந்து சரி ஹீரோவாக யார் பெட்டராக இருக்கும் அப்படிங்கும்போது திரு யோகி பாபு அவர்களோட தான் நான் ஏற்கனவே பேசிகிட்டு இருந்ததும். ஸோ அவரையுமே ஒரு முறை வந்து நான் இந்த மாதிரி கதையை சொல்கிறேன்னு அவர்கிட்டையும் ஒரு சின்ன அளவு தான் சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் இதை நாங்கள் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம், இதுக்கு என்னவோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு அதன் பிறகு வந்து எல்லாமே கடகடகடன் நடந்தது. முக்கியமாக வந்து இன்றைக்கி வரல சிலர், பட் அதை தாண்டி இதில் எம்எஸ் பாஸ்கர் சார், அப்புறம் சின்னி சார், கௌரி வந்து ஒரு முக்கியமான ஹீரோயினாகவும் ப்ளஸ் வந்து ஒரு முக்கியமான அவங்க கேரக்டர் ரொம்ப அழுத்தமானதாக இருக்கும். ப்ளஸ் வந்து மதுமிதா, சாம்ஸு, அக்ஷத், சாரா, அப்புறம் வந்து இந்த ஒரு பிரிட்டிஷ்காரருக்கு வந்து ஜெர்மன் மிஸ்டர் ஜெஸ்ஸி அப்படின்னு சொல்லி அவரை கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி அவர் உள்ளே வந்தார். அப்புறம் பாட்டி கேரக்டருக்கு வந்து கொல்லப்புள்ளி லீலா, அவங்க வந்து அப்படி ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட், அவங்க வயசுக்கு அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்படி மாதிரி என்ன ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாருமே ஒரு பக்கம் சேர்ந்தோம். இன்னொரு பக்கம் வந்து டெக்னிக்கலி அப்படிங்கும்போது எனக்கு வந்து என் நண்பர் மூலமாக எஸ்ஆர் கதிர் அவர்கள் மூலமாக மாதேஷ் மாணிக்கம் இதில் வந்து ஜாயின் பண்ணார். ஸோ என்னென்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இசையும் கேமராவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து கடல் பற்றி எனக்கும் தெரியாது, இதுக்கு முன்னால் அந்த அனுபவம் எல்லாரை போலவும் நானும் வந்து கடல் அப்படிங்கிறது நம்ம பீச்சில் போய் கால் நினைக்கிறது அளவுக்கு தான் தெரியும். ரொம்ப போச்சுன்னா இன்னொரு 10 அடி உள்ளே போய் குளிச்சிருப்போம், அவ்வளோதான் தெரியும். பட் அதை தாண்டி எனக்கு தெரியாதனால என்னுடைய இதில் என்ன கஷ்டங்கள் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. அதனால வந்து இந்த என்னுடைய டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன். ஸோ மாதேஷ்கிட்ட முதல் தடவை சொன்னப்பவே இதில் நம்ம நிறைய ஹடில்ஸ் மீட் பண்ண வேண்டியிருக்கோம், ஏன்னா அப்போ நான் லொக்கேஷன் கூட பார்க்கல, ஆனால் கதையை மட்டும் நான் உட்காந்து எழுதிட்டுருக்கேன். ஒரு டேபிளில் கதை எழுதுறது ஈஸி, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதில் இருக்க சிரமங்கள், அதை வந்து நம்ம இந்த கேன்வாஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு வேறு சில மெனக்கிடல்கள் வேணும். அது ரொம்ப கஷ்டம்னு தெரியும், ஆனால் நான் அப்போ அதை யோசிக்கலை. அவங்க ரெண்டு பேரும் அண்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் வந்து மிஸ்டர் டி சந்தானம், அவர் இப்போது நம்மிடையே இல்லை, மறைந்து விட்டார். பட் அவர் தான் வந்து இந்த படத்துக்கான பேசிக் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது. அண்டு எடிட்டர் வந்து தினேஷ் பொன்ராஜ். ஸோ இப்படியான டீம் எனக்கு பக்கபலமாக இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த கதை எல்லாத்தையுமே முடித்தோம். முடித்தால் வந்து என்னென்னா கதைப்படி வந்து 3 நாள் வந்து அந்த போட் வந்து உள்ள கடலில் இருக்குது. ஸோ அப்போ வந்து காஸ்ட்யூமுக்கு வந்து விலையே இல்லை, எல்லாருக்கும் சிங்கிள் காஸ்ட்யூம். அதை தான் நாங்கள் 2-3 பண்ணி அதெல்லாமே நஞ்சு தொஞ்சு போச்சு. அந்தளவுக்கு வந்து ஆர்டிஸ்டோட கஷ்டம் அவ்வளவு இருக்குதுல. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஸ்கிரிப்டை அடாப்ட் பண்ணிவிட்டு இதை கொண்டு போகணுன்னப்போ 1943 வந்து இதை பிளேஸை செட் பண்ணியிருந்தோம். ஏன்னா பொதுவாகவே ஹிஸ்ட்ரியில் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு உண்டு. சுதந்திர போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மும்பையையும் டெல்லியையும் சொல்கிற அளவுக்கு வந்து சென்னையும் கல்கத்தாவையும் அவங்க வந்து கண்டுக்கிறது இல்லை. பட் பரவாயில்ல, நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது, அதுவும் குறிப்பாக வந்து செகண்ட் வேர்ல்டு வார் எடுத்துட்டோம்னா 1943 ஒட்டி நம்ம வந்து அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இப்போ ஈவன் எடுத்த இங்கிலீஷ் ஃபிலிம்ஸில் எல்லாமே கூட நான் சொல்கிறது டொரண்டினோவோட ஃபில்ம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அங்கங்கே கொடுக்குற ரெஃபரன்ஸில் கூட செகண்ட் வேர்ல்டு வார் பற்றின ஃபிலிம்ஸில் வந்து இந்தியன்ஸே காட்டப்பட மாட்டார்கள். ஆனால் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் வேர்ல்டு வாரில் 25 லட்சம் பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது தான் ஒரு ரியல் தகவல். ஸோ இதெல்லாமே சேர்ந்து எனக்கு அந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் நம்ம ஒரு கண்டென்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது, அப்போ வந்து சென்னையில் வந்து ஜப்பான் வந்து பாம் போடுறதுக்கான சமயத்தில் அந்த ஒரு 6 மாத காலம் கொடூரமான நரகமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி நான் என்னுடைய நண்பர்கள் 2 பேர், அவர் ஸ்ரீ கணேஷ் அப்படின்னு லண்டனில் இருக்கார், இன்னொருத்தர் ஜெயராஜன் சொல்லி பெங்களூரில்,
மூணு பேருமா அந்த தகவல்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது அவ்வளவு கிடைச்சது. அதாவது கிட்டத்தட்ட சென்னையை விட்டு ஒரு 500,000 பேர் வெளியில் போயிடுறாங்க, 70% சென்னையை காலியாக இருக்குது, மீதி இருக்கவங்களும் வந்து அந்த வேர்ல்டு வார் அப்போ வந்து குளியில் பதுங்கிறதுக்கோ அல்லது சிக்னல் வந்தால் என்ன பண்ணணும்லாம் போலீஸ் சொல்லி கொடுக்குறாங்க, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸும் கிடையாது, அண்ட் வந்து ரேஷன் ஆர் காய்கறி இதெல்லாமே வந்து ஓப்பன் கிரவுண்டில் வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரியான அந்த அளவுக்கு அதில் வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணலாம் அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் இருந்த போட் வந்து துடுப்பு போட், அது 80களுக்கு பிறகே நம்ம வந்து துடுப்பு போட்டு கிடையாது. ஸோ அந்த போட்டை வந்து சந்தனம் சார் தான் வந்து கிரியேட் பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் தேடி கடைசியில் கேரளாவில் வந்து வல்லம் போட்டுன்றது கிடச்சது. அதுவுமே பின்பக்கம் கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியிருந்தது. அப்புறம் ராமேஸ்வரத்தில் ஒரு போட், இது ரெண்டையும் சேர்த்து அந்த போட் வந்து பண்ணோம். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். தம்பி அவர்களோட வந்து ஒரு 4-5 படமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சில படங்கள் மட்டும்தான் கஷ்டப்படாமல் ஒர்க் பண்ணியிருக்கேன். அரையன் 305 கடவுள் கஷ்டம் இல்லை, ஒரு கன்னியும் 3 களவாணிகளும் அதில் கஷ்டம் இல்லை. ஆனால் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் ஆகட்டும், இந்த படமும் ஆகட்டும், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தில் மேக்சிமம் குதிரை, இந்த படத்தில் போட்டு, அது ஒரு நல்ல தம்பி சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடலை கணிக்க முடியவில்லை. திடீர்னு கம்மியாக இருக்குது, திடீர்னு தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது, திடீர்னு அலை அடிக்குது, நிற்க முடியல, உட்காந்துருந்தால் கூட முதுகெல்லாம் வலிக்குது, அந்தளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு. அது அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து டேபிளில் உட்காந்து எழுதுறது ஈஸின்னு. எழுதுறது ஈஸின்னாலும் தோணணும் இல்லையா, தோன்றது கஷ்டம் இல்லையா, தோன்றதை எழுதி அதற்கு போய் லொக்கேஷன் எல்லாவற்றையும் பார்த்து காட்சிப்படுத்தி எங்களை மாதிரி இம்சைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் விளையாடாமல் இருங்களேன், ஷார்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இருந்தோம், ஜாலியாக இருந்தோம். ஷூட்டிங் போன மாதிரி வந்து இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோடு டூர் போன மாதிரி தான் இருந்தது. முக்கியமாக சொல்லணுன்னாக்கா இச்சாம்ஸு, அதுக்கப்புறமா மதுமிதா, கௌரி, அப்புறம் அந்த சின்ன குழந்தை அந்த பையன், மச்சான் சின்னி ஜெயந்த், தம்பி யோகி பாபு, எல்லாருமா நாங்கள் போயிட்டு வந்து அந்த போட்டில் இருந்துக்கிட்டு ஒரே இது, எங்கேயும் நகர முடியாது, அது உள்ளே இருக்கும், இறங்கி போகிறதுக்கு இது என்ன தண்ணியில் இறங்கி போகிறதுனாக்கா எப்படி, அப்புறம் ட்ரெஸ்ஸு நனைஞ்சு போய்டும், அந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இருக்குது, அலையடிச்சதுனாக்கா ட்ரெஸ்ஸு நனைஞ்சிரும். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து தம்பிகிட்ட ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டர் சொல்லி, இந்த கேரக்டர் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா, நாங்கள் இல்லை அப்படின்னு, நான் ஒரு கேரக்டர் சொல்லி எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னா, இல்லை அப்படி இல்லை, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கிறதுங்கிறது இல்லை, நீங்கள் வந்து எந்த கேரக்டராக இருந்தாலும் நீங்கள் ஏற்று நடிக்கணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு அவர் சொல்லும் பொழுது நான் வந்து யாரை என்னுடைய குருநாதராக நான் நினைத்திருக்கிறேனோ அவருடைய சீடனாகவே நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அது. படம் பார்த்துக்கோங்க, படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நான் ரசித்து பண்ணிய கேரக்டர்களில் இதுவும் நிச்சயமாக ஒரு முக்கியமானது. அற்புதமான வேடம், அருமையான ஒரு வேடம், உணர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு வேடம். அதில் எல்லா ஆர்டிஸ்டுகளோடும் சகோதர சகோதரிகளுடைய உதவியோடும், கேமராமேன் சாருடைய ஒரு ஒத்தாசையோடும், தம்பி அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலோடும் ரொம்ப பிரமாதமாக இந்த கேரக்டர் வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். And I felt like family when I was in the boat. Very hard, like sunlight ellame. So enna sollan therla. So that's all. Thank you. First, enoda director sir Chimbudevan sir avarku nandri solikiren. Adutha enoda producers Prabha, Prem Kumar avargalukku nandri. In the team la enkoda irundha ovvorutharkum already naanga munnadiye padangalla meet pannirukom. நிறைய பேரை பார்த்துருக்கோம், நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக, ஒரு பயங்கர ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மேக்கிங் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அதுக்காக இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்கங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. எங்களோட ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு உழைப்பும் எல்லாமே அந்த மேக்கிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரோட டைரக்ஷனில் நான் பண்ண 2வது படம் இது. புலியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி ரோல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கூப்பிடும்போது அவங்க சொன்னது யூஸ்வலான காமெடியாக இருக்கக்கூடாது,
கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும், இமோஷனான நிறைய சீன்ஸ் இருக்குது, அதுலேயும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ஓகே ரொம்ப எப்பயும் ஷூட்டிங் போகிறோம், அந்த மாதிரி இந்த ஷூட்டிங்கும் ஒரு மாதிரி இருக்கும்போது கடலில் என்ன ஒரு நாள் மூணு நாள் எடுப்பாங்களே அப்படின்னு நினச்சோம். ஆனால் உண்மையாக சொல்கிறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வேறு யாருக்காவது கிடைக்குமான்னு நினச்சா கிடையவே கிடையாது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் டீமுக்கும் எங்களோட ஆர்டிஸ்டோட டீமுக்கும் க்ரூவுக்கும் மட்டும்தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் முயற்சியும் உழைப்பும் அந்த கடலுக்கும் முழுமையாக சொல்லணுன்னா அந்த கடலுக்கு, அந்த கடல் பக்கத்தில் எல்லாரும் வெவ்வேறு மதத்தினர் இருந்தாலும் ஒரு அந்தோனியோ சர்ச் இருக்கும், டெய்லி காலையில் போன உடனே எல்லாரும் போயிட்டு அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்தில் மூணு நாலு நாள்னா ரொம்ப ரொம்ப அடடா என்னடா அது செம்ம வெயில், ஆறு மணிக்கெலாம் அப்படி ஒரு வெயில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டோம், நாங்கள் எங்களுக்குள்ளே அதை ஃபன் ஆக்கிக்கிட்டோம். ஃபன் ஆக்கிக்கிட்டு சாரை போயிட்டு பயங்கரமாக எங்களால் என்னென்னலாம் கலாய்க்க முடியுமோ, அதாவது ஆஃப் த கேமரா பயங்கரமாக எங்களுக்குள்ளேயே ஒரு காமெடியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு நிறைய ஃபுட்டு வரும் யோகி பாபு சார்கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார்கிட்ட. ஏன்னா அந்த கப்பலுக்குள்ளே உட்காந்துட்டோன்னா, அந்த படகுக்குள்ளே உட்காந்துட்டோன்னா உண்மையாகவே கஷ்டமாக இருக்கும், அப்படி திரும்ப முடியாது, அப்படி கஷ்டமாக இருக்கும். ஒருத்தங்க உட்காரும் போது இன்னொருத்தவங்களுக்கு இடம் பத்தாது, அவங்க தொட மேலே நம்ம கால் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ளே தண்ணி எது கொண்டு வரனாலும் அங்கேருந்து அந்த கடலை கப்பலை பிடிச்சிட்ருக்க அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க போய் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு, சார் போதுமா உங்கள் பிரேக் டைம் முடிஞ்சுதான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்து ஃபன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து அந்த பீரியட் தெலுங்கு பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணது எம்எஸ் பாஸ்கர் சார். அவர் அந்த கரெக்ஷன்ஸ், அந்த நடிக்கும் போதே அவ்வளோ கரெக்ஷன்ஸு, ஸ்பஷ்டமாக பேசணும் இந்த இடத்துல இப்படி பேசணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் கௌரி வந்து நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சிலர் இருக்க மாதிரி ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. இத்தனை நாள் நம்ம ட்ராவல் பண்ணணும், ஹீரோயின் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்பிளான, ரொம்ப ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட எப்போ பார்த்தாலும் கௌரியை சிரிச்ச முகமாகவே பார்க்கலாம். அக்ஷத் சின்ன பையன், நாங்களாவது நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த வெயிலில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மனநிலை இருக்கும். அவன் வந்து விளையாடி ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு சின்ன பையன், அவன் வந்து அவ்வளோ ஜாலியாக, நான் சார் டைலாக் கொடுங்க சார், சார் நான் டைலாகே பேசலை சார் அப்படியெல்லாம் அவன் வந்து கேட்பான். அவனுக்கு அந்த கஷ்டமே எதுவுமே தெரியல. லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண அந்த 38 hours நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சாம் சார், நான் நிறைய படங்களில் சாம் சாருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், பேசின ஒவ்வொரு மோட்டிவேஷனான வேர்ட்ஸ் எல்லாமே மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம். அண்ட் யோகி சார் அவர் கூட, அதாவது எனக்குன்னு ஒரு சின்ன ராசி இருக்குன்னு நினைக்கிறேன், நான் யார் கூட ஜோடியாக நடித்தா அவங்க ஹீரோ ஆகிடுவாங்க. சத்தனன் சார் கூட ஜோடியாக நடித்து அவர் ஹீரோ ஆகிட்டார், சூரிய சார் கூட ஜோடியாக நடித்து அவர் ஹீரோ ஆகிட்டார், பாபு சார் கூட நான் எப்போவோ ஜோடியாக நடிச்சிருக்கேன், கடவுள் புண்ணியத்தில் அவரும் ஹீரோ ஆகிட்டார். ஸோ அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. மண்டேலாவில் அவர் நடித்த விஷயம், இங்கே நம்ம போட்டில் எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஸோ அவருக்கு நன்றி. அண்ட் இந்த ஒரு கடுமையான ஒரு போட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு ரிலாக்ஸ் பண்ண ஒரு விஷயம்னா ஜிப்ரான் சாரோட அந்த பாடல் தான். அந்த பாடல் வந்து கௌரி மட்டும் இல்லை எல்லாருக்குமே மனப்பாடம் ஆகுற அளவுக்கு ரசித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு, கேட்கும் போதும் ஒவ்வொரு தடவையும் இனிமையாக இருக்குது. அண்டு மாதேஷ் சார், அதாவது டோன், அது கா இது கடலோட அந்த அது கிளைமேட் சேஞ்சஸ், அது அந்த வேவ்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதை விட எங்களோட டோன் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆச்சு. போனப்போ ஒரு டோனில் இருந்தோம், எல்லாரும் கேட்டாங்க ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நேச்சுரலாக இருக்கேன், இல்லை ரிட்டர்ன் வரும்போது உண்மையாகவே நாங்கள் இருந்த டோனே வேறு மாதிரி இருந்துச்சு. தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சு போகிறோம், ரிட்டர்ன் போகிறோம். அப்போ வந்து மாஸ்க் தான் போட்டிருந்தேன், அங்கே வந்து செக் பண்ணுறாங்களே மாஸ்க் எடுக்க சொன்னோன்னு ஒரு லேடி போலீஸ் வந்துட்டு, மேடம் ஐயோ என்னாச்சு மேடம் உங்களுக்கு, ஏன் இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம், எல்லாரும் கூட இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரியும் எல்லாரோட ஸ்கின் டோனும் மாறிடுச்சு அப்படின்னு, அதில் வந்து நான் ரொம்ப பேடாக இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவங்க யாருமே வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்ட உடனே அடடா என்ன அப்படின்னு, முதல்ல போயிட்டு டாக்டரை பாருங்கள் மேடம் அப்படின்னு நான் சொன்னேன், ஒரு ஷூட் போயிட்டு வரும் அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. பட் அப்போது அது வந்து கொஞ்சம், ஏன்னா பெண்கள்னாலே ஒரு அழகு ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நாங்கள் ரொம்ப மேனேஜ் பண்ணி எல்லாருமே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த படம் August 2 வருது, உங்கள் எழுத்துக்கள் உங்களோட வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு வெற்றியை தரணும். தொடர்ந்து இந்த மாதிரி சார் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணணும், நாங்கள் அவங்க படத்தில் நடிக்கணும். ஸோ எல்லாரும் August 2 படம் பார்த்துட்டு உங்களோட நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அன்புக்குரிய இயக்குனர், பாசத்துக்குரிய இயக்குனர், என்னுடைய ஃபேவரைட் இயக்குனர் சிம்புத்தேவன் சாரோடு நான் இணையும் 3வது படம்,
முதல் படம் அரியன் 305 கடவுள், அதில் ஜாவா சுந்தரேசன் ஒரு அருமையான ஒரு ரோல் கொடுத்தாரு. எனக்கே என்னுடைய பேரை சாம்ஸுக்கு பதிலாக ஜாவா சுந்தரேசன் வச்சிடலாமா அப்படின்ற அளவுக்கு குழப்பம் வர அளவுக்கு, அவ்வளோ போகிற இடத்துலலாம் ஐடி ஃபீல்டெலாம் இருக்கிறவங்க அவ்வளோ கொண்டாடுற மாதிரி ஒரு ரோல். அடுத்தது இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம், ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரோல், லீன்ற ஒரு கேரக்டர் கொடுத்து அற்புதமான ஒரு ரோல். இன்றைக்கும் அதை நினச்சி நினச்சி என்னை பாராட்டிட்டு இருக்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு படம் லட்டு மாதிரி இப்படி கொடுத்துருக்காரு. மூன்றாவது படம் அதையும் தாண்டி இந்த லால் சேட் அப்படின்ற ஒரு கேரக்டர், இந்த ரெண்டை விட இன்னும் பேசப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த அற்புதமான ரோல் கொடுத்ததுக்காக சிம்புதேவன் சாருக்கு என்றென்றும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த படத்தோட சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். படத்துக்கு ரெடியாகி ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஒவ்வொரில் கடற்குள்ளே போயாச்சு. நான் மொதல் மொதல் எல்லோரும் ஃபுல்லாக ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரி ஜம்முன்னு பளிச்சுன்னு அப்படி வந்து நின்றுட்டுருக்கோம். என்ன இப்படி வரீங்க, சீன் 23 இப்படி தான் காற்று அடிச்சிருக்கு, புயல் அடிச்சிருக்கு, ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கீங்க கலைங்க அப்படியா சார்? உடனே அப்படி தலையில் லேசாக கழிச்சு விட்டு, பொட்டை லேசாக அழிச்சு விட்டு இப்படின்னு அது கண்டினியூஸாக ஒரு படம் ஃபஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல. டைரக்டர் டிபார்ட்மெண்ட் எப்படி இதை மேட்ச் பண்ணாங்கன்னே தெரில. திடீர்னு சீன் 23, திடீர்னு சீன் 55, திடீர்னு சீன் 76. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரில. எதில் பொட்டு வச்சோம், எதில் பொட்டு வைக்கல, எதில் தலையை களைச்சி விட்டோம், அப்புறம் போக போக பிடிபட்டுருச்சு. நேராக உள்ளுவேன். சீன் நம்பர் 55 லைட்டாக ஒரு அலைஞ்சு ரெடியா ஓகே உள்ளே போங்க அப்படிங்க. சீன் நம்பர் 1 இந்த பார் பளிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு. இந்த மாதிரி ஆரம்பமே ஒரு அனுபவத்தில் இருக்குது. எங்களுக்கு ஈஸி சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனால் அந்த டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டு அந்த மொதல் சீனில் அந்த போட்டில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருந்தது, உடனே ஒரு ஃபோட்டோ அதை எடுத்து அதை மெயின்டைன் பண்ணி அதை கண்டினியூட்டியை பண்ணுறதுக்குள்ளே மேஸிவ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது கண்டினியூஸாக எடுத்திருந்தால் இந்த கஷ்டம் இருந்திருக்காது. அது வேறு சில சூழ்நிலைகளால் இப்படி எடுக்க வேண்டியதாக போச்சா, அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுத்திருக்காங்க. அந்த டைரக்டர் அந்த டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லுவேன். அடுத்தது இந்த படத்துக்குள்ளே உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் போட்டுக்குள்ளே உட்கார ஆரம்பித்தா ஏற்கனவே எனக்கு வாமிட் பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி ஒரு படத்தில் நடித்து ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்கிலே மொத்த வாந்தியும் எடுத்திருக்கேன் நான். இது படம் ஃபுல்லாக வரணுமே என்ன பண்ண, ஒரு பயத்தோடய உட்காந்தேன். பட் நல்ல வேலை ஒரு மாதிரி கரையோரத்தில் இருக்கிற லேசான ஒரு அலை அப்படியே உள்ளே போனால் தாளாட்டிக்கிட்டே இருக்கும். நடிக்க 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 மூணு வேலையும் பொங்கல் போட்ட மாதிரியே இருந்தது எனக்கு. அப்படியே அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ எந்திரிச்சு ஷார்ட் அப்படின்ட்டு அப்படியே நைட்டு அப்படியே ரூமில் போய் படுத்தா எங்களை அறியாமையே ஏதோ ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ஃபீல் எங்களுக்கு அந்த படத்தோட இதில் இருந்தது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்களோட இந்த படம் நடந்துகிட்டு இருந்தது. இதில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் என்னை பிரமிக்க வைத்த இருவர், ஒன்று சிம்புதேவன் சார் அண்டு அவருடைய கற்பனைக்கு தீனி போட்ட ப்ரொடியூசர் சார். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லும்போதே என்ன இவ்வளோ நாள் கடலுக்குள்ளேயே இத்தனை பேரை வச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இதை விஷுவலைஸ் பண்ணுறதுனாலே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது, இதை எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பிரமிப்பு இருந்தது. இதை கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, கடைசியாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், எடுக்கிறது அதுவும் கடலுக்குள்ளேயே எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர் எப்படி யோசித்தார்னே தெரில. ஒரு ட்ரெஸ்ஸுலேருந்து ஆரம்பித்து ஒரு அந்த மேக்கப்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கும். சிம்புதேவன் சார் படத்துக்குள்ளே உள்ளே போனால் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், நம்மளை நாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் எனக்கு கிடைக்கும். அவர் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி போவேன். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இயக்குனர், என்னை பிரமிக்க வைத்த இயக்குனர். இவருடைய இந்த கற்பனைக்கு தீனி போட்ட அருமையான ஒரு பிரேம்குமார்ங்கிற தயாரிப்பாளர், இவங்க ரெண்டு பேரும் என்னை பிரமிக்க வைத்தார்கள். அடுத்தது இந்த படத்தில் என்னை ரசிக்க வைத்த இருவர் யோகி பாபு அண்டு ஹீரோயின் கௌரி. யோகி பாபு அழகான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு. பல இயக்குநர்கள்ட்ட போய் அப்படியே பண்பட்ட நடிப்பை இப்போ வெளிப்படுத்துகிறார். ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி டைரக்ட் ஆர்டிஸ்டாக ஆகிட்டார் அவர். அருமையான சட்டில் பர்ஃபார்மன்ஸ்லாம் அவர் பண்ணுறதை பார்த்து அவ்வளோ ரசித்தேன். தேர்ந்தெடுத்த கதைகள், தெளிவான சிந்தனை, தெய்வ பக்தியோடு அருமையாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு யோகி பாபு. பிரமாதம், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் யோகி பாபுக்கு. அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கேட்கலாம் சிம்புதேவன் சார், சொல்லுங்கள். உங்கள் 20 வருஷம் ஆகிட்டு நீங்கள் இது வரைக்கும் 5-6 படம் தான் எடுத்திருக்கீங்க. ஒவ்வொரு உங்களுடைய காமெடி சீனும் ஒவ்வொருத்தரும் 100 தடவை, 200 தடவை, 300 தடவை அவ்வளோ ரசித்து நம்ம பார்த்துருக்கோம். ஏன் இவ்வளோ இடைவெளி, என்ன காரணம்? இல்லை, அதெல்லாமே சூழல் தான் சார். அப்புறம் 6 இல்லை 8 சார், இது 8th ஃபில்மு. அண்டு என்னென்னா, சில நேரங்கள் நம்ம என்னதான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதனுடைய அமைவு அதனுடைய கையில் தான் இருக்குது. சி, நம்ம ஹார்ட் ஒர்க்கர், நம்ம ஸ்பீடு என்ன சொன்னாலும். ஸோ நானுமே வந்து அதை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போன பிறகு அது நம்ம உள்ளே இழுக்குது. அப்புறம் அதில் அடிக்ட் ஆயிடும், அதை வந்து ஒரு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றது.
நம்ம வந்து இந்த ரிலீஸ் தேதி போட்டு பண்ணுற அந்த ஸ்பீடுக்கு இந்த பழகணும் பழகிருவேன் சார். சார் டேரக்டர் சார், எல்லோரும் கோட் அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கப்ப நீங்கள் போட்டை கொண்டு வந்து நிறுத்துறீங்களே, ஏதாவது விசேஷமாக? இல்லை சார், அது நாங்கள் வந்து இயல்பாக வந்தது தான். ஆக்சுவலி இந்த எலெக்ஷன் சமயத்துலேயே நாங்கள் முடிச்சிட்டோம் படத்தை. அப்புறம் வந்து ஒவ்வொன்றா சொல்லி தள்ளி வந்துக்கிட்டே இருந்தது. முதல்ல எலெக்ஷன் முடியட்டும்னோ, அப்புறம் வந்து பெரிய படம் ரெண்டு வருதுன்னாங்க. ஸோ ஒரு வழியாக எங்களுக்கான ஒரு ஃபிகருக்கு எந்த இடத்துல கிடைக்குமோ அதுக்காக தான். மற்றபடி கோட்டோடையோ நாங்கள் அதை வந்து போட்டுன்னு கொண்டு வரணும்னு ஒன்றும் இல்லைங்க. சிம்புதான் சார், ஆக்சுவலாக இது வந்து தழுவல், உண்மையோட தழுவல் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது. அப்புறம் லைஃப் ஆஃப் ஃபை அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டில் அந்த புலி கூட இருக்கிறது இருக்கும், அதோடைய தழுவலாக இருக்குமா இல்லை உண்மையாலுமே? ஆகஸ்ட் 2 ரிலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து டோட்டலாகவே நம்மளுடைய கல்ச்சரில் அந்த சமயத்தில் நடந்தது. ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றது என்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டில் அவங்களுடைய தாத்தா அவங்கெல்லாம் அவங்க சொல்லும்போது சொன்னது தான் இந்த இன்சிடெண்ட். என்னென்னா, ஜப்பான் வந்து சென்னையில் பாம்பு போடுறதுக்காக கிட்ட அந்த அந்தெல்லாம் சமயத்தில் வரும்போது, இன்றைக்கி நைட் பாம் அப்படின்னோட ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க பாட்டு இருக்கும்ல, கார் இருக்கவங்க எடுத்துகிட்டு செங்கல்பட்டை தாண்டுற மாதிரி, போட் இருக்கவங்க எடுத்துகிட்டு நடுக்கடலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு. ஸோ அதுலேருந்து கிரியேட் ஆனது தான். நீங்கள் உள்ளே பார்க்கும்போது தெரியும், அதில் வந்து மொத்தமே 3 பேர் லைஃப் ஆஃப் பைல், இதில் 10 பேர் இருக்கும். இதை விட என்ன டிஃப்ரென்ஸு? இதில் இன்னொன்று, போட்டு கீழே வந்து நெய்தல் கதை அப்படின்னு போட்டிருக்கீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா வைரமுத்து சார் ஒரு ஆடியோ லைன்ஸில் வந்து ஏன் தமிழில் வைக்க மாட்டீங்கன்னு ஒரு ஆதங்கப்பட்டார். அதே போல் இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வணிகங்கள்லாம் தமிழில் பேர் வைங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டார். ஏன் அதை போட்னு கொண்டு வந்திருக்கணும், வேறு ஏதாவது படகு? இல்லை அப்படி இல்லை, இது வந்து இப்போ நீங்கள் ஒரு நேஷனல் லெவல் ரீஜியனுக்கு கொண்டு போகும்போது ஒரு காமன் நேம் தேவைப்படுது. ஆக்சுவலி இந்த படத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு வச்சுருந்த தலைப்பு வந்து பக்கிங்ஹாம் வீரனும் பரதேசியின் பேரனும் அப்படின்னு. ஸோ பட்டு என்னென்னா, அது வந்து எங்களுக்கு வந்து சில சில சமயம் மார்க்கெட்டிங்காக போகிறப்போ இதோ சொல்லும்போதோ இது தமிழுக்கு ஓகே அப்படிங்கும்போது, நம்ம இது ஒரு ஓடிடிலேயோ அடுத்து நம்ம ஸ்டேஜ் போகிறப்ப அதுக்கு ஒரு புள்ளிங் தேவைப்படுது. அதுக்காக தான் வச்சோம். அதனால தான் கீழே ஆத்மார்த்தமாக நெய்தல் கதைன்னு ஆசை தீர வச்சுக்கிட்டோம். சார் அடுத்து மருதம் முல்லை அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக சார். சார் ஒரு நிமிஷம், செந்தில் ஒரு நிமிஷம் மைக் சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் முடிச்சிடறேன் அப்புறம் கொடுத்துட்றேன். என்னென்னா, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்து படம் பண்ணுறதே பெரிய விஷயம் சரிங்களா? பெரிய ஹால் எடுத்து பண்ணாலுமே ஆர்டிஸ்ட்குள்ளே வந்து சின்ன பிரச்சனை வரும், யார் ஃபஸ்ட் சீன் செகண்ட் சீனுட்டு. ஏன்னா நீங்கள் ஒரு டேரக்டர், ஒரு போட்டில் அத்தனை பேர் வச்சு படம் பண்ணியிருக்கீங்க சரிங்களா? உங்கள் மேலே யார் கோவப்பட்டா, உங்கள் மேலே யார் கோவப்பட்டா, எந்த ஆர்டிஸ்ட் கோவப்பட்டிருப்பாங்க? கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பாங்க. ஏன்டா எத்தனை வந்து அங்கே எத்தனை வந்து சாவடிக்கிறாருன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன மனநிலை இருந்தது? இல்லை, இதில் பிரச்சனை என்னென்னா, யாருக்குமே கடல் பற்றி தெரியாது. நான் எப்படி போய் உள்ளே சிக்கிக்கிட்டேனோ அது மாதிரி என்னை நம்பி வந்து சிக்கிக்கிட்டவங்க தான் அவங்களும். நான் தான் சொல்கிறேன், இல்லை நான் டேபிளில் உட்காந்து எழுதும்போது அப்படியே நம்ம பார்த்த படித்த நாவல்கள், பார்த்த படங்கள் அப்படியே பேசிட்டு நம்மளுக்கு ஒரு ரம்யமான கடல் தெரியும் அப்படி இந்த அலை மட்டும் அடிக்கணும்னா, கடைசியில் போய் உள்ள அந்த ரம்யமான கடலை தேடி போகிறதுக்கு நம்ம வந்து வாந்தி எடுத்து உள்ளே போய் நிற்க வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா, எனக்கு எப்படி தெரியாதோ அது மாதிரி இவங்களுக்கும் தெரியாது. அதனால் இவங்க செஞ்ச ஒரே தப்பு என்னை நம்பி வந்தது. அதனால் உள்ளே போய் யாரும் யாரையும் குறை சொல்ல முடியாது. நான் ஒரு மீனவராக இருந்தால் தான் இவங்க என்கிட்ட கோவிச்சுக்குவாங்க. நானே போய் முதல்ல உள்ளே விழுந்து பாதியில் எந்திரிச்சு என்னை ரெண்டு பேரும் தூக்கி விட்டு, நான் ஒரு தடவை அடிபட்டவனே இவங்க என்கிட்டே பேச மாட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து யாருக்கும் ஏற மேலேயும் இது. பட் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறதுல வந்து என்னென்னா, என்னதாக இருந்தாலும் நாங்கள் பின்னால் நிற்கிறவங்க, டெக்னீஷியன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து மைண்டு சில சமயம் அப்செட் இருந்தாலும் இன்னொரு மாதே ஸ்டக்குன்னு கேர் பண்ணிக்குவாப்பில், சரி நான் பார்த்துக்கிறேன் சார் சொல்லிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல சாஞ்சிடலாம். பட்டு இவங்களுக்கு எது பண்ணாலும் அது கேமராவில் தெரிஞ்சிடும். அப்போ இவங்க தங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த நாபிக்கமலத்திலேருந்து வர்ற வாந்தியை அடக்கி அதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் அவங்க லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. உள்ளே எனக்கு ரொம்ப நாள் உள்ளே ஏதாவது காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க, சிரிச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. சரி ரைட்டு, அவங்களுடைய மூடுக்கு ஏதோ பண்ணுறாங்க. அதேமாதிரி அதுக்கு பேர் யோகி கிச்சன்னே பேர் வச்சுருந்தேன். அவர் ஏதாவது ஒன்று கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார், எல்லாரும் மொக்கப்போடு போடுவாங்க. நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு கண்ணில் பார்க்குறப்ப தெரியாது, மானிட்டரில் பார்க்குறப்ப. ஏன் டப்பிங்கில் வந்து பார்க்குறோம், ஒரு எமோஷனல் சீனில் ஆச்சிக்கு வந்து வாயில் பணங்கிழங்கு ஒட்டியிருக்கு, அந்த ஷார்ட்டே யூஸ் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் என்னென்னா, நான் அவங்க கூட போய் உட்காந்து ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டுக்கு உட்காரும்போது ஹெவி வேவ், அப்போ தான் தெரியுது நம்மளுக்கு அடுத்த 5வது நிமிஷத்தில் ஒரே கான்சன்ட்ரேஷனில் இருந்தால் மைண்டு போயிடுது. அவங்க தங்களை டிவியேட் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவும் பண்ணியிருக்காங்க.
அந்த டிவியேஷன் இல்லாமல் எல்லாரும் புத்த பிச்சை மாதிரி உட்காந்துருந்தா 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக அவ்வளவு போராட்டங்கள், அதுக்கு என்னென்னமோ ஒன்றுமே இல்லைன்னா அவங்க யாராவது ஒரு ஆள் பேசி அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லி இந்த உலகத்தை பற்றி என்ன நினைக்கிறது ஏதோ ஒன்று போயிட்டுருக்கோம் உள்ளே, அதுக்கு காரணமே அதுதான். ஸோ அதனால் ஆர்டிஸ்ட் யாரும் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு யாரும் என்னை டைரெக்டாக திட்டலை.